குட் மார்னிங் பாட்டிமா. வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் உங்களுக்கும் ரொம்ப நல்ல வாரமா இருக்கிறதுக்கு பேரம்பேத்திகளுடைய ப்ரேயர்ஸ், அதாவது வேண்டிக்கிறோம் கடவுளை. பாட்டிமா, இப்போ தேங்காய் அப்படின்னு சொல்லும் பொழுது தென்னை மரமா இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லயுமே நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு மரம் அந்த தேங்காய் தென்னை. இதனுடைய மகிமை மகத்துவம் பத்தி சொல்லுங்க பாட்டிமா. வணக்கம்ப்பா. என் பேரம்பேத்தி எல்லாம் எனக்காக கடவுளை வேண்டுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானும் உங்களுக்காக கண்டிப்பாக தினமும் நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். இப்போ வந்து தேங்காய் பாலுப்பா, தேங்காய் பால் குடிக்கலாம். நம்ம மாட்டுப்பாலை குடிக்கிறத காட்டிலும் தேங்காய் பால் காலையில் குடிங்க அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரேன். தேங்காய் வந்து அவ்வளோ ஒரு நல்லதுப்பா. அதில் இரும்பு சத்து, என்னென்ன சத்து வேணுமோ அத்தனை சத்து இருக்குது. அதனால் தேங்காயை நீங்கள் எந்த வழியிலையாவது, நம்ம தேங்காயை வந்து குழம்புல தான் அரைச்சி ஊற்றணும். இல்லை குழம்புல அரைச்சி ஊற்றினா அது நல்லது கிடையாது. பச்சை தேங்காயை சாப்பிடணும். பச்சை தேங்காயினால இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸு கூட நம்ம தேங்காய் சில்ல நறுக்கி கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த தேங்காய் பாலே கொடுக்கலாம். தேங்காய் பால் காலையில் இந்த மாட்டுப்பால் கூட அலர்ஜிங்கிறாங்க, சளி பிடிக்கும், எதிர்ப்பு சக்தி இருக்காதுன்றாங்க. இந்த தேங்காய் பாலுக்கு நல்லா எதிர்ப்பு சக்தி இருக்குது. தினமும் குடிச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த சளி பிரச்சனை இதெல்லாம் வராது. இரும்பு சத்து இருக்குது, இரத்த சோகம் வராது, உடம்பெல்லாம் நல்லா தோலுகள்லாம் பழப்பழ பழப்பழன்னு இருக்கும். தேங்காய் வந்து எந்த இப்போ நம்ம ஒரு காய் செஞ்சோம்னா லாஸ்ட்டில் தேங்காய் துருவி போட்டுடலாம். அப்புறம் என்னன்னாலும் இப்போ ஒரு ஸ்நாக்ஸே செய்கிறோம்னா தேங்காய், பச்சை தேங்காயை கூட நம்ம உடச்ச உடனே கடிச்சு அடைச்சி திங்கலாம்ப்பா. இப்போ கோயிலுக்கெல்லாம் போய் தேங்காய் உடச்சா அதை வாங்கி நம்ம குழம்புக்கு வைக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா குழம்புல வச்சா குழம்பு கொதிச்சா சாமிக்கு ஆகாதுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. மூத்தவங்க சொன்னது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயம். தேங்காய் கோயிலில் உடச்சி அங்கனே உட்காந்து அங்கனே உடச்சி தின்னு போட்டு வந்துடணும்பாங்க. எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால் இதை ஃபாலோ பண்ணி தேங்காயை எல்லாருமே பச்சையாக சாப்பிடுங்க. தேங்காய் பால் எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. பாட்டிமா, இப்போ செக்கு எண்ணெய்க்கும் கடையில் விற்கக்கூடிய பாக்கெட் எண்ணெய்க்கும் என்ன வித்தியாசம் பாட்டிமா? எது ஆரோக்கியம்? சமையலுக்கு எதை பயன்படுத்தலாம்? தலைக்கு தேய்க்கிறதுல தேங்காய் எண்ணெயில கூட நம்ம செக்கெண்ணெய் பயன்படுத்தணுமா? அதை பத்தி சொல்லுங்க. இப்போ நம்ம நாட்டில் விளையிற எள்ளு, கடலை, தேங்காய் இதுல எல்லாம் அபரிமிதமான சத்து இருக்குப்பா. அதை வந்து இந்த மிஷினு இதில் போடையில், மிஷின் செக்கில் போட்ட ஆட்டையில் அந்த சூடாகுது. சூடாகும்போது அதில் உள்ள நல்ல சக்தியெல்லாம் அழிஞ்சு போயிடுது. அதனால அதில் சமைக்கிறத காட்டிலும் இந்த மரச்செக்கில் அந்த காலத்துல எல்லாம் மாடு வச்சு அந்த செக்கை இழுக்க வைப்பாங்க. அப்போ அந்த எண்ணெய் சூடாகாது. சூடாகாமல் இருக்கும்போது அதில் இருக்க சத்து அப்படியே இருக்கும், நம்மளுக்கு கிடைக்கும். அதில் சமைச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு பல உடம்புக்கு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குது. அதனால தான் இந்த செக்கு எண்ணெய் சாப்பிட்றது நல்லது. கடையில் விற்கிற பாக்கெட்டை வந்து மிஷினில் அரைச்ச எண்ணெய், அது என்ன எண்ணெயோ தெரியல, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம பாரம்பரியமான கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த இது விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய்னா முத்து கொட்டை முத்து எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அது இதுகளை நம்ம சேர்த்துக்கிட்டு உணவுல வரும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட நோய் நொடியெல்லாம் சரியாக போகும். நோய் நொடியே வராதுப்பா, அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ தலைக்கு தேய்க்க கூட செக்கெண்ணெய் தான் தேய்க்கணும்னா தலைக்கு அந்த முடிக்கும் ஒரு பலம் வேணும் இல்லையா? நாட்டு செக்கு, சாதாரண செக்கு, நாட்டு செக்கு, எந்த செக்கெண்ணெய்னாலும் செக்கு எண்ணெய் தேய்க்கிறது ரொம்ப நல்லது. கடையில் வாங்கினாலும் நம்ம செக்கெண்ணையே வாங்கி நம்ம தலையில் தேய்ச்சிக்கலாம். கடையிலேயும் இப்போ செக்கெண்ணெய் கிடைக்குது. செக்குக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாரம்பரியத்தில் ஒவ்வொரு அணிகலன் போட்டுக்கிறதுக்குமே ஒரு மகத்துவம் உண்டு. எந்த அணிகலன் போட்டுக்கிட்டாலுமே அதுக்கு ஒரு மகத்துவம் உண்டு. கொலுசு சின்ன பிள்ளைகளுக்கு ஏன் போட்டு விடுறோம்? ஏன் பெண்கள் ஏன் அணிகிறோம் பாட்டிமா? அந்த காலத்தில் ஒவ்வொரு அணிகலன் அணிஞ்சாலும் அது அக்குப்ரஷரு, அக்குப்பஞ்சர் முறைப்படி தான் அந்த காலத்தில் அவங்க கம்மல், மூக்குத்தி எல்லாமே காலத்தில் அணிகிறது, கையில் போடுற வளையல்லேருந்து கொலுசுலேருந்து எல்லாம் அவங்க அந்த காலத்தில் இந்த முறை உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. அந்த கொலுசு வந்து அந்த குதிங்கால் நரம்பில் படம் போதுப்பா, அந்த நரம்பு தான் நேராக மூளைக்கு போதான். மூளைக்கு போய் இந்த டென்ஷனு, எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறது, இந்த மாதிரியெல்லாம் ஆகிறது. அதுக்கு செய்தி அனுப்புகிறதே அந்த குதிங்கால் நரம்பு. அந்த நரம்பு வழியாக அந்த உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கொலுசு போடுறது. ஆம்பளை வந்து எப்போவுமே கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க. பொம்பளை பிள்ளைய வந்து படக்கு படக்குன்னு கோவிச்சுருங்க, உணர்ச்சி வசப்பட்டுருங்க, अ मुड़ी पड़ी पोपड़ पिनेल कोलसु पड़नों अभी कोलसुटाल आलू के अलग तानपा अटिमा इनकी केल्वी नेरम रेंडा ऐसा कार्तिक சண்முகநாதன் फेसबुक मेसेज पड़ी तायार वसंता पाटिमावोड मिगपेरिया फॉलोवर अम्मा अன்பு முதல்ல சொல்ல சொன்னாங்க அடுத்துபடியாக இந்த வயதானவங்களுக்கு பொதுவாவே அஜீரண கோளாறு பிரச்சனை இருக்கும் ஏதாவது கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டா ஜீரணமாகாது ரொம்ப நெஞ்சிலே நிக்கும் அது போக அதனால தொடர்ச்சியா வரக்கூட பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன செய்யலாம்னு கேக்குறாங்க பாட்டிமா ஒரு 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு नंबर वन क्वेश्चन அடுத்த क्वेश्चन இருக்கு பேசுவோம் கார்த்திக் சண்முகநாதனுக்கும் அவங்க அம்மா வசந்தாவுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வயசானவங்க 40 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு செரிமான கோளாறு இருக்குன்றீங்க 40 வயசுல இல்லாட்டி ஒரு 60 வயசு மேல எல்லாம் செரிமான கோளாறு இருக்க தான் செய்யும் ஏன்னா அவங்களுக்கு வயசாக கொஞ்சம் அந்த சக்தி எல்லாம் குறைய தான் செய்யும் இருந்தாலும் வயசானவங்க சத்தான உணவுகள் தான் சாப்பிடணும் சத்தான உணவுகள் சாப்பிடணும்னா அத கொஞ்சம் அளவுல குறைச்சுக்கறணும் அளவுல குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் அளவா சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த ஓமம் இருக்குலையா அந்த ஓமத்தை எப்பவுமே வாங்கி சுத்தம் பண்ணி வறுத்து ஒரு டப்பால போட்டு வச்சிட்டு ஒரு 2 சிட்டிகை ஓமத்தை வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டுக்கறணும் சரி காரமா இருக்கு காரம் பொறுக்க முடியலன்னா முட்ட காரப்பட்டியும் கூட சேர்த்து வாயில போட்டுக்கலாம் அந்த காரப்பட்டியுமே நல்ல செரிமானத்துக்கு உதவும் அந்த காரப்பட்டியும் அந்த ஓமமும் சேர்த்து நம்ம மென்னு சாப்பிடும்போது இதாகும் பல்லில்ல மெல்ல முடியாதுங்கறவங்க நுணுக்கி கூட வச்சுக்கலாம் ஓமத்தையும் இந்த காரத்தையும் நுணுக்கி வச்சுக்கிட்டு பொடிச்சு வச்சுக்கிட்டு அதை முட்டு வாயில போட்டுக்கலாம் அப்புறம் இந்த 11 மணி அப்ப ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் போல தெரியும் அந்த நேரத்துல சுக்கு மல்லி காபி குடிச்சா உங்களுக்கு செரிமானத்துக்கு நல்லா உதவும்ப்பா கார்த்திக் சண்முகநாதன் மெசேஜ் பண்ணிருக்காங்க அவங்களுடைய தாயார் வசந்தாக்காக அவர் மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு இரவுல தூக்கமின்மை இருக்கு அதாவது தூக்கமின்ல பொதுவா ஒரு வயதுக்கு மேல இல்லனா ரொம்ப டென்ஷனா இருக்கும் பொழுது அதிகமான வேலைகள் இருக்கும் போது இது நிதர்சனமான ஒரு விஷயமா இருக்கு எல்லாருக்குமே உண்டு பாட்டிமா அப்படி வசந்தா அம்மா கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விக்கு என்ன சொல்ல போறீங்க தூக்கமின்மை இரவுல அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க வசந்தா அம்மாவுக்கு நான் சொல்றது என்னன்னா ஒரு 60 வயசு இப்படி ஆயிருச்சுனாலேவும் தூக்கம் குறைபடும் சின்ன பிள்ளைகளுக்கு தான் பிறந்த குழந்தைகள் எல்லாம் 23 மணி நேரம் 22 மணி நேரம் தூங்குங்க அப்புறம் நாளாக தூக்கம் குறையும் அந்த 60 வயசுக்கு மேல தூக்கம் குறைய தான் செய்யும் ஒரு 5 மணி நேரம் தூங்கினா கூட போதும் நமக்கு உடம்புக்கு தேவையான தூக்கத்தை உடம்பு எடுத்துக்கிறோம் இருந்தாலும் உடம்புல ஏதாவது செரிமான பிரச்சனை அப்படி எல்லாம் இருந்துச்சு வேற ஏதாவது கவலை சிந்தனை இருந்தா தூக்கம் வராது அதனால எந்த கவலையும் படாம எல்லாம் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அமைதியா நம்ம இருக்கணும் சாப்பாடுக்கு செரிமானம் மாறப்ப சாப்பிட்டுக்கிட்டு செரிமானத்துக்கு தகுந்த இந்த ஓமம் கருப்பட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்புறம் அந்த இரவு சாப்பாடு கொஞ்சம் சத்து ரொம்ப ஹெவியாக சாப்பிடாம ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு சாப்பிட்டுட்டு அது 7:30க்குலாம் சாப்பிட்டு முடிச்சிடணும் எப்போவுமே 7:30 தாண்ட வேணாம் 7:30க்குலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9 9:30க்கு படுக்க போயிடணும் அந்த படுக்க போகிறதுக்கு இந்த ஜாதிக்காய் தூள் ஜாதிக்காய் பொடிச்சு வாங்கி வச்சுக்கணும் இல்லாட்டி ஜாதிக்காய் பொடி கடையிலேயே குடிக்க நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கிட்டு 2 சிட்டிகை பால் குடிக்கிறவங்க இருந்தால் பாலில் போட்டு குடிச்சிட்டு படுக்கலாம் பனங்கள் கண்டு போட்டு சேர்த்து இல்லை நாங்கள் பாலெல்லாம் குடிக்க மாட்டோம் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டு படுக்கலாம் தூக்கம் வரும் தூக்கம் வரலை அப்படின்னு நீங்கள் முழிச்சுக்கிட்டு சும்மா அங்கிட்டுங்கிட்டு அலைய வேணாம் கவலையும் படக்கூடாது தூக்கம் வரலன்னு தூக்கம் நம்ம உடம்பு தன்னால தூக்கத்தை வர வச்சுக்கிறோம் உடம்புக்கு தெரியும் அதனால கம்முன்னு நீங்க படுக்கிற நேரம் 9:30க்கெல்லாம் போய் படுத்துருங்க உங்க பெட்ல படுத்துட்டு நீங்க பாட்டில் அமைதியா இருங்க ஏதாவது தியானம் பண்ணுங்க சாமி நினைப்புகளை செய்யுங்க அந்த கோயிலுக்கு போறாப்புல நம்ம அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் அந்த நினைப்புல இருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் தூக்கம் இருந்தாலும் போதும் நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம் தூக்கத்தை பத்தி கண்டிப்பா நமக்கு தேவையான தூக்கத்தை உடம்பு எடுத்துக்கிறோம் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க பெல் பட்டனை அமுக்குங்க வாழ்க வளமுடன் இப்படிக்கு பாட்டி வைத்தியம்